ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி விஷாரதுத்ராதில் இருக்கக்கூடிய பிராச்சீன் பாரத் கா இத்திஹாஸ். அதில் தேர்ட் லெசனான சிந்து காட்டி சபியதா, அந்த லெசனினுடைய செகண்ட் டிப்பணி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒன் அப்லோட் பண்ணியாச்சு, இப்போ செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம். சிந்து காட்டி சபியதா கே பவன் நிர்மாண். சிந்து காட்டி சபியதா, சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய அந்த பவன் நிர்மாண், அதனுடைய அந்த கட்டிட வடிவமைப்பு எப்படி இருந்தது, அந்த காலத்தில் இருந்தக்கூடிய அந்த நகரத்தினுடைய கட்டிட அமைப்புகள் எப்படி இருந்தன. சிந்து காட்டி சபியதாமே சார் பிரகாக்கே மக்கா பாயே ஜாத்தேகே. சிந்து சமவெளி நாகரிகத்தில் நான்கு விதமான கட்டிட அமைப்புகள் வந்து நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. நாகரிகோம் கே ரஹனே கே மக்கான், குடிமக்கள் அந்த வசிக்கக்கூடிய அந்த பகுதிகள். சார்வஜனிக் மக்கான், பொது இடங்கள், பொது வீடுகள், பொதுவான அந்த விஷயங்கள், அது சம்பந்தமான இடங்கள். ஸ்நான் குண்டு, குளிப்பதற்கான அந்த குளங்கள், ஆறுகள், அந்த மாதிரியான குளங்கள், அந்த விஷயங்கள்லாம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருந்தது. மந்திர்வ தர்மஸ்தான், மதம் சம்பந்தமான கோயில்கள், அந்த மாதிரியான இடங்கள் எப்படி இருந்தது. மக்கானோக்கி சஜாவட் அவுர் சாம்கிரியா மனோரஞ்சக் ஹே, அந்த கட்டிடங்களினுடைய அந்த அமைப்பு, அதனுடைய அலங்காரங்கள், அதனுடைய வஸ்து, இதெல்லாமே வந்து நல்ல மகிழ்வை தரக்கூடியதாக ரொம்பவும் வந்து நல்ல முறையில் இருந்தது. உன்கி நியூ மஸ்பூத் அவுர் கெஹ்ரீதி, அதனுடைய நியூ அப்படின்னா அதனுடைய அடித்தளம், அதனுடைய அடித்தளம் வந்து மஸ்பூத் அப்படின்னா மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்தது, மற்றும் வந்து கெஹ்ரி அப்படின்னா ரொம்ப ஆழமாக டீப்பாக இருந்தது, ரொம்ப ஆழமாக இருந்தது அதனுடைய அடித்தளம். தீவாரும் மோட்டி அவர் புஷ்டு ஈண்டோம் சே பனிஹை, தீவார் அப்படின்னா சுவர், சுவரில் வந்து எப்படி இருந்ததுன்னா ரொம்ப தடிமனாக இருந்தது, மற்றும் வந்து புஷ்டு ஈண்டோம் சே, ரொம்ப ஸ்ட்ராங்கான செங்கற்கள், ஈண்டோன் அப்படின்னா செங்கல், செங்கல் மூலியமாக அது அமைக்கப்பட்டிருந்தது. அதிக் மக்கான் தோ தல்வாலேஹே, நிறைய வீடுகள் வந்து இரண்டு அடித்தளங்கள், அதாவது இரண்டு தளங்கள் கொண்டதாக, ஃப்ளோர், ரெண்டு ஃப்ளோர் இருக்கிறதாக இருந்தது. ஹர் மக்கான்மே குவா ஹை, ஒவ்வொரு வீடுகளையுமே வந்து குவா அப்படின்னா கிணறுகள் இருந்தது. மக்கானோமே ஆறாம் வாயு பிரவேஷ் சஃபாயி ஆதிகா பூரா தியான் தியா கையாகை, எல்லா வீடுகளையுமே வந்து ஆறாம், அந்த ஓய்வெடுப்பதற்கான அந்த அறைகள், பொது அறைகள், மற்றும் வந்து அந்த வாயு பிரவேஷ் அப்படின்னா அந்த காற்று சென்று வரக்கூடிய அந்த துவாரங்கள், பகுதிகள், குளிப்பதற்கு அந்த சம்பந்தமான இடங்கள், இது எல்லாவற்றிலுமே வந்து முழுமையான கவனம் வழங்கப்பட்டு அது வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. விஷால் ஸ்நான் குண்டு ஆகர்ஷக் ரூப் சே பனாயா கயாகே, விஷால் ஸ்நான், மிகவும் அகலமான, மிகவும் பரந்த, விசாலமான அந்த குளிப்பதற்கான இடங்கள் வந்து எப்படி இருக்குன்னா ஆகர்ஷக், கவரக்கூடிய விதத்தில் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. பானிமே உத்தர்னே கேலியே சீடியா பீஹை, அந்த தண்ணீரில் இறங்குவதற்கு, உத்தர்னே கேளியை இறங்குவதற்கு மற்றும் ஏறுவதற்கு தேவையான சீடியா அப்படின்னா படிக்கட்டுகளும் அங்கு வசதியாக அமைக்கப்பட்டு இருந்தது. சபூத்ரே பி பனேஹே, சபூத்தர் அப்படின்னா மேடைகள், அங்கே இருக்கக்கூடிய மேடைகளும் அது வடிவமைக்கப்பட்டு இருந்தது. ஏக் ஹமாமே கரம் பானிகா பிரபந்த் பி ஹே, ஒரு இதில் வந்து எப்படின்னா ஹாட் வாட்டர் இருக்கக்கூடிய அந்த வசதிகளும் வந்து அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. ஏ குண்டு தார்மிக் மகத்துவ கேகை, அந்த குளங்கள் வந்து தர்மம் சம்பந்தமான அந்த மகத்துவத்தை அது பெற்றிருந்தது. அவையெல்லாம் வந்து அந்த கோயில்கள், அது சம்பந்தமான அந்த குளங்களாக இருந்தது, அங்கே வந்து அது முக்கியத்துவம் பெற்றதாக அந்த குளங்கள் இருந்தன. ஏ தைர்னே அவுர் வினோத் கேலியே பி பனாயே கையேகை, அங்கே வந்து நீச்சல், தைர்னி அப்படின்னா நீச்சல் அடிப்பதற்கும், பொழுதுபோக்கிற்காக, வினோத கேளியே பொழுதுபோக்கில், என்டர்டெயின்மெண்ட்காக, ஜாலியாக, அதுக்காகவும் அங்கே குளங்கள் அதெல்லாம் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. மக்கானோமே சஜாவட்டுக்கா அபாவகை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பணி உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி விஷாரதுத்ரத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.